ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதிஸ் பேரடைஸ். இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எள் வந்து எவ்வளோ ஆயிருக்கு, எத்தனை மூட்டை ஆயிருக்கு, என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் விலாக் மாதிரி எடுத்திருக்கேன். நாங்கள் ஈவினிங் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. இந்த கிராமத்தில் எந்தளவுக்கு படையிலி நடக்கும் அப்படிங்கிறது தான். நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எள்ளுக்கு யூஸ் பண்ணுற சாக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் தான், இந்த வந்து கோரப்புல் அங்கேருந்து தான் வந்து இந்த கோரப்புல் அந்த சாக்கு செய்வாங்க. சணல் சாக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா நெருக்க நெருக்கமாக இருக்கும். அந்த எள் வந்து கொட்டாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான சாக்கு இது. அந்த சாக்கு தான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த ஒரு சாக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோ பிடிக்கும். இப்போ ஒவ்வொரு மூட்டையும் 100 கிலோ மூட்டை. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 6 ஏக்கராக்கு 20 மூட்டை பக்கமாக வந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மூட்டைக்கு பக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாலை தனியாக கட்டி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 160 ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க. இந்த தடவை வந்து 160க்கு போச்சு. கருப்பெல், நல்லா பியூரா நல்ல ஒரு கருப்பெல். இது வரைக்கும் எப்பவுமே செங்கூர் தான் போடுவாங்க எங்களுக்கு. இந்த தடவை தான் வந்து கருப்பெல் போட்டிருந்தாங்க. நல்லாவே வந்திருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலரில் நல்லா பெருசு பெருசாக இருந்தது பார்க்கறதுக்கு. பாதி வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்குறாங்க. ஒரு 2 மூட்டை வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு வீட்டு செலவுக்காக வச்சுருக்குறாங்க. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டிக்காக அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாமே மூட்டையில் போட்டாச்சு. போட்டு நீ அடுத்து தைச்சு டெம்போ ஏற்றிடுவாங்க எல்லாமே சந்தைக்கு போகிறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாலை, அதாவது தூத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வெயிட் லெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் வந்து பாலைன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வளராமல் இருக்கிறது இது எல்லாமே பாலை. அதை தனியாக கட்டி வச்சுருவாங்க. அது தனியாக ரேட்டுக்கு போகும். பாலை வந்து பார்த்திங்கன்னா 2 மூட்டைக்கு பக்கமாக ஆயிருக்குது. அதை தனியாக ஒரு மூட்டையில் கட்டி வச்சுருக்குறாங்க. நல்லா வந்து தூத்தி எள்ளு தனியாக, அந்த குப்பைங்கள்லாம் தனியாக, பாலை தனியாக அழகாக பிரித்து எடுத்து இந்த மாதிரி மூட்டையை அடுக்கி வச்சுருக்குறாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா எள்ளு கொஞ்சம் ப்ராஃபிட் தான். பரவாயில்ல, நாங்கள் நினச்சபடியே கொஞ்சம் வந்திருந்தது. அதனால் எல்லாமே அழகாக மூட்டையை போட்டு கட்டி ரெடியாக வச்சுருக்குறாங்க. நீ அடுத்தது வந்து சூப்பராக தைச்சு அதெல்லாம் லோட் ஏற்றிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து மூட்டையை போட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க. எனக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கணும், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோக்கு போட்டிங்க, 6 ஏக்கராவுக்கு எவ்வளோ வந்தது, எத்தனை மூட்டை வந்ததுன்னெலாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த முடியும் இந்த வீடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பயங்கரமான வெயிலாக இருக்குது. இப்போல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியறதில்லை. அதனால் சரி இளநி குடிக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து இளநி போட்டுட்ருக்கோம். ஆள் வந்து எப்போவுமே உடனே உடனேலாம் கிடைக்காது. இப்போ தான் சைடில் வந்தாங்கன்னா நம்ம இளநி போட்டு குடிச்சிக்கலாம். இல்லைன்னா வந்து நாங்கள் எப்பவுமே சலக்கத்தை வச்சு இழுத்துக்குவோம். எப்பவுமே வந்து இந்த மரம், ஒரு மரம் போனால் இன்னொரு மரம் கரெக்டாக சின்ன சின்ன மரமாக வச்சுக்குவோம். ஈஸியாக செல்லக்கத்தியில் போட்டுக்கிற மாதிரி தோட்டத்துலையும் அப்படி தான் சின்ன சின்ன மரம் அப்பப்போ வச்சு விட்ருவாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு. அதனால ஏணி வச்சு அது மேலே ஏறி உட்காந்து போட்டுட்ருக்குறேன். இந்த இளநி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் ஆரஞ்ச் கலர் இருக்கும். இந்த டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இளநி அந்த தேங்காய் மரம். இது அதில் இருக்க இளநி வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. ஏதோ தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் தேங்காய் மட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு இனிப்பு அதுக்குள்ளே இருக்கிற தேங்காய். அதுதான் ஒவ்வொன்றா போட முடியாமல் ஒவ்வொன்றா இழுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது வேற வரவே மறந்துருச்சு. நல்லா டைட்டாக, இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் மரத்தில். அதை வந்து இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இழுத்து எப்படி ஒரு வழியாக ஒரு குழையவே தள்ளி விட்டாச்சு. அடியில் வேற கண்ணுக்குட்டி இருந்தது. அந்த கண்ணுக்குட்டி பிடிச்சி கட்டவும் முடியல. அது வேற துள்ளிக்கிட்டு எங்கேயாவது அவுதுக்கிட்டு ஓடிச்சுன்னா திருப்பி பிடிச்சி கட்ட முடியாது. அதனால் அதை கண்ணுக்குட்டியாவுக்காகவும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருந்தோம். வயலில் பார்த்திங்கன்னா அது குழந்தையில ஒரு 20 காய்க்கு பக்கமாக இருந்தது. எல்லாத்தையும் தள்ளி விட்டாச்சு. ஏன்னா இது வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் கால் டம்ளர் தான் உள்ள தண்ணி இருக்கும். தேங்காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் தள்ளி விட்டு எல்லாத்தையும் உடச்சி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கண்ணுக்குட்டி பாருங்கள் செம்ம ஃபஸ்ட்டாக ஓடுது. பக்கத்துலேயே நிற்கும் போல எனக்கு ஏணியில் ஏறி உட்காந்துக்கிட்டே பயமாக இருந்துச்சு. இது தள்ளி விட்டுருமோ அப்படின்ட்டு செம்ம ஓட்டமாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஃபன்னு எங்களையெல்லாம் பார்த்துட்டு மரத்தை சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லா தேங்காயும் பொறுக்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள் அந்த தேங்காய் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு, நீள நீளமாக ஊசி ஊசியாக இருக்கும். ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈஸியாகவும் வெட்டிக்கலாம். மற்ற தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இளநிலாம் வெட்டவும் முடியாது. இது ஒரே வெட்டிலேயே அடுத்தது இந்த ஓட்டை வந்துடும், தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இது ரொம்ப ஈஸி வெட்டி குடிக்கிறது. பாருங்க அழகாக வெட்டினோடனே சீக்கிரமாக செதுக்கிருச்சு. அதனால சொல்லி காட்டிகிட்டு இருக்கிறேன்.
தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக புளிப்பு, அந்த புளிப்பு கலந்த டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற எண்ணெயெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சக்கர மாதிரி இனிக்கிற மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் வந்து சப்பன் இருக்கும். ஆனால் இது வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்க மாதிரியே இருக்கும், இளநீரோட டேஸ்ட் மாதிரியே தெரியாது, ஆனாலும் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற இளநீரோட. அதனால் சின்ன 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 ஹோலாக போட்டு போட்டு நம்ம ஈஸியாக குடிச்சிக்கிற மாதிரி, நம்ம வாய் அளவுக்கு போட்டு போட்டு குடிச்சிக்கிற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் சின்ன சின்ன ஹோலாக போட்டு போட்டு கொடுத்துட்ருக்கேன் கண்ணுக்குட்டி பாருங்க. ஏன்னா என்ன பண்ணுறோன்ட்டு தேங்காயை கொடுத்துட்டு இருந்தாங்க, தேங்காயை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருக்குது கண்ணுக்குட்டி. ஆனால் தேங்காய் வந்து உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த இளநி வந்து நீங்கள் கிடச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இளநி குடிச்சிட்டு தேங்காய் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட். அதான் என் பொண்ணை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு என் பொண்ணும் எனக்கும் கூட்டிட்டு வாங்கி சாப்பிட்டுருக்குறா. இதை வீட்டுக்காரர் தான் கொடுத்துட்ருக்கேன் அவர் வந்து குடிக்கிறதுக்காக. பாருங்கள் ஹோல் பாருங்கள், அழகாக ஈஸியாக வெட்டிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மரத்தில் இது வந்து நிறையா மாதுளம்பழம் தர வச்சுருக்குது. ஆனால் வேப்ப மரத்துக்கு அடியில் அந்த மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து காய் கம்மியாக இருக்குது, இருந்தாலுமே நிறையா பிடிச்சிருக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் எங்களுது, முன்னாடியெல்லாம் ஒன்று ரெண்டு தான் இருக்குது, இப்போலாம் நிறையா காய் இருக்குது பாருங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நம்ம வீட்டில் வந்து மாதுளம்பழம் நிறையா வந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ வந்து ஈவினிங் நம்ம மாடெல்லாம் வந்து தோட்டத்துலேருந்து வந்துட்டுருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த வெயிலில் வந்து பயங்கர மாடெல்லாம் எப்படி தான் இருக்குன்னே தெரியல, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. டெய்லி வந்து குளிச்சுட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க, திருப்பி வந்து மதியமே அங்கேயே வந்து தண்ணி மேலே ஊற்றி விட்ருவாங்க, இல்லைன்னா வெயில் தாங்கவே முடியறதில்ல மாடுங்களான, அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது. இந்த அம்மை வேற வந்துடுது, அதனால் வந்து முந்தப்பழம்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இந்த டைமில். அது கொஞ்சம் பாடியை கூல் பண்ணும், அதனால் வந்து டாக்டரே கொடுக்க சொல்லியிருக்காங்க. மொந்தமணம் வந்து இப்போலாம் நல்ல டிமாண்ட்டு, அதனால் எப்போவுமே வந்து எங்கள் மொந்தமணம் இருந்துச்சுனா தோட்டத்தில் இருந்தனாலே வந்து மாட்டுக்கு தான் கொடுப்பாங்க. இது சேலுக்கே போகாது, எல்லாமே மாட்டுக்கே தான் போகும், மொந்தமணம்னா மாட்டுக்கு தான் போகும். நீ பாருங்க இவன் மட்டும் வெளியே தப்பிச்சு ஓடியாந்து எந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான்ட்டு. ஒரு சில சமயம் ஒவ்வொரு மாடு இந்த மாதிரி தான் பண்ணும், திடீர் திடீர்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஓடிட்டு வைக்கப்போல் போறையே வந்து உரசி எடுத்துட்டு தான் அதுகளுக்கு அடுத்த வேலையே பண்ணும் பாருங்களேன். ஒரு தடவை அந்த ஓட்டம் பிடிச்சி பழகிருச்சுன்னா வந்து சுற்றி சுற்றி ஒரு 10 நிமிஷத்துக்காவது ஓடிட்டு ஒரு வழி அதுவே ஆனதுக்கப்புறம் தான் நிற்கும். அது வரைக்கும் இந்த இதையவே ரவுண்ட் அடிச்சிடும், சாலை இந்த துணைபடிக்கும் அந்த துணைபடிக்கும் மாற்றி மாற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. மற்ற மாடெல்லாம் தண்ணி குடிக்குது, அது ஒன்று மட்டும் வெளியே எந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறதுக்கு வெளியே ஓடிச்சுன்னா பிடிக்கவே முடியாது. ஒரு மணி நேரத்துக்கு அந்த பக்கம் வேற தோணப்பட்டிக்கெலாம் போயிடுச்சுன்னா பிடிக்கவே முடியாது. அதான் எங்கள் அம்மா வெளியே விடாத பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இப்போ அதுவே டயர்டாகி இப்போ தண்ணி குடிக்க போயிருச்சு, இல்லைன்னா ஒரே ஆட்டமாக தான் இருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம். இப்போ எல்லாத்தையும் வந்து தண்ணி காட்டிட்டு பால் கறக்கிறது தான். இந்த ஒரு மாடு மட்டும் பாருங்களேன், சிம்பிள் கட்டை நல்லா பயங்கரமான கட்டை, அதை வச்சு கடிச்சிட்டு உட்காந்துருக்குது. இப்போ எதுவுமே இல்லைன்னா அந்த சிம்பிள் கட்டையே போட்டாங்கனாலே ஃபுல்லாக கடிச்சிட்டு உட்காந்து அது பாட்டுக்கு படுத்துக்கிட்டு அதை போட்டுக்கிட்டே இருக்கும், நல்லா அது பாட்டு குறைச்சிக்கிட்டே கிடக்கும் பாருங்க. அந்த வெட்டி போட்ட தேங்காயெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த கோழிங்கெல்லாம், கோழிங்களுக்கு வந்து நாங்கள் தண்ணியை குடிச்சு தேங்காய் அப்படியே வச்சிட்டோம்னா அழகாக கொத்தி கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு நாங்கள் வந்து பார்க்கறதுக்குள்ள. இப்போ தேங்காய் சாப்பிட்டு பெரிய பெரிய தேங்காய் சாப்பிட முடியல அப்படின்னா பாதி வந்து மாட்டு கொடுப்பாங்க, பாதி வந்து கோழிக்கு தான் போடுவாங்க. எங்கள் அம்மா அப்பப்போ துருவி துருவி கூட கோழிக்கு வந்து தேங்காயெல்லாம் போட்டுடுவாங்க ரொம்ப நல்லது அப்படின்ட்டு.